வந்திருக்கோம்னா எக்மோர்ல இருக்கிற பாண்டியன் ஹோட்டல் வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷன் கேக்குறீங்களா? நம்ம யாத்திரைக்கு காதணி விழாக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம அந்த காதணி விழால போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம நியூ ஜே.கே கேட்ரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்கலாம், ஃபுட்டு சாப்பிடலாம், என்ன மெனுன்னு பார்க்கலாம். வாங்க மக்களே, வாங்க. ஹாய், என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்காக வெஜ் சூப் வச்சிருக்காங்க, நல்லா கொதிக்க ஒதுக்க வச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஆட்டா ஒரு சூப் குடிச்சோடனே ஒரு மிக்சர் ஃப்ரூட் ஜூஸ். என்ன மேல ஒரு லேயர், அதுக்குள்ள ஒரு பால்கோவா அப்படி இருந்தது. அந்த ஸ்வீட் செம்மையா இருந்தது. நம்ம இப்ப நம்ம மெயின் ஐட்டத்துக்கு போறோம். கீ ரைஸ் வச்சிருந்தாங்க. கீ ரைஸோட பாத்தீங்கன்னா மட்டன் கீமாவோட சாப்பிட்டாங்க. ஆஹா, அந்த கீ ரைஸ்ல ஒரு வாசனை, அந்த மட்டன் கீமாவோட டேஸ்டோ சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட்ங்க, செம்மையா இருந்தது. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடமா வச்சிருந்தாங்க. கடமாவோட பாத்தீங்கன்னா அந்த கீ ரைஸோட சாப்பிட்றப்போ அதுல இருக்கிற மசாலாக்கும் கீ ரைஸ்க்கும் எல்லாத்துக்குமே ஆப்டா இருந்தது. வேற லெவல் டேஸ்டா இருந்தது. அந்த ஸ்பைசி எல்லாமே ஈவனா சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சொரா புட்டு வச்சிருக்காங்க. சொரா புட்டு அந்த கீ ரைஸோட அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த சொரா புட்டுல பாத்தீங்கன்னா எந்த ஸ்பைசி எல்லாமே கரெக்டா சூப்பரா இருந்தது. எல்லா மசாலாலாம் வேற லெவல்ல இருந்தது. குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரா இருந்தது. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நெத்திலி மீன் ஃப்ரைங்க. நல்லா கிரன்ச்சியா சூப்பரா கொதிக்க கொதிக்க ஃப்ரை பண்ணி லைவா கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாரும் செம்மையா சாப்பிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிராப் லாலிபாப் வச்சிருந்தாங்க. அதுவுமே எல்லாமே ஃப்ரை பண்ணி சூப்பரா கிரன்ச்சியா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. நம்மளுக்காக ஸ்பெஷல் முட்டை ஆம்லெட் போட்டிருந்தாங்க. முட்டை ஆம்லெட்டோட கீ ரைஸ், அந்த மட்டன் கீமா எல்லாமே சேர்த்து அந்த கீ ரைஸோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்ததுங்க. வேற லெவல் டேஸ்ட் இருந்தது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வஞ்சிர மீன் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்க, அவ்வளோ பெரிய வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ திக்காக இருக்குது, அவ்வளோ நீட்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய வஞ்சிர மீன் ஒரு ஆளுக்கும் அவ்வளோ வைக்கிறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம கேட்டரர்ஸ் வச்சுட்டே இருந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அப்படி இருந்தது. அந்த கீ ரைஸோட அந்த மசாலாவோட சூப்பராக இருந்தது. ரைத்தாவோட நம்ம ஏங்க விடணும்னு சொல்கிறேன். அந்த ரைத்தாவோட வந்து அந்த கீ ரைஸ் சாப்பிடும் போது
சூப்பராக இருந்தது. எல்லா ஐட்டமும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே இல்லாத மாதிரி எல்லாமே போட்டி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏங்க இந்த விருந்தே தாங்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒயிட் ரைஸ் போட்டு வஞ்சிர மீன் குழம்பு ஊற்றியிருந்தாங்க. வஞ்சிர மீன் குழம்பாங்க, அது அவ்வளோ அழகாக சூப்பராக அப்படி ஒரு புளிப்பாக சூப்பராக இருந்தது. அந்த வஞ்சிர மீனில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த டேஸ்ட் இறங்கி அந்த புளிப்போட அந்த டேஸ்ட்டு சொல்லவா வேணும். அந்த மீன் குழம்பு நம்ம மாஸ்டர் செம்மையாக கலக்கியிருப்பாங்க, நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். முட்டை ஆம்லெட்டோட அந்த மீன் குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலலாம் நம்ம அப்படி தானே சாப்பிடுவோம், ஒரு மீன் குழம்பு அப்படின்னா ஒரு முட்டை ஆம்லெட்டோட சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்காக ஒரு ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. ஒயிட் ரைஸ் கட்சி என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எறா குழம்புங்க, விடுற மாதிரியே இல்லைங்க, இன்னும் தாக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு ஐட்டம்ஸை போட்டு சூப்பராக இருந்தது. எறா குழம்போட எறா பாருங்கள், ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்பைசி, நல்லா அந்த மிளகெல்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா அது கூட வந்து நெத்திலி மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். அது கூட கொஞ்சம் வஞ்சிர மீன் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் வந்து நம்ம அந்த எறா குழம்போட சாப்பிட்டு செம்மையாக நான் அன்றைக்கி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரசம், ரசம் சாப்பிட்டா தாங்க செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு நம்ம ரசத்தோடு முடிக்கணும் இல்லைங்க. ரசத்தை ஊற்றிட்டு மட்டன் கீமாவோட கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டம்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு வேறு லெவலில் இருந்தது. கடுமா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் போட்டு தாக்கலான்னு சொல்லிட்டு கடுமாவே எடுத்துட்டேன். கடுமாவே வச்சுட்டு அந்த ரச சாதத்தோடு சாப்பிடும் போது அந்த மசாலா இந்த மசாலான்னு போட்டு ஒரு கலவையாக வேறு லெவலில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி மீனியும் ஏன் விடணும்னு சொல்லிட்டு அந்த நெத்திலி மீனியும் ஃபுல்லாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடணும், அப்போ தான் நம்ம வயிறுக்கு கொஞ்சம் ஆஹா அடி குழுகுலுன்னு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் ஒயிட் ரைஸோட தயிர் சாதம் ஊற்றி அந்த மேங்க பிக்கலோடு சாப்பிடும் போது அப்படியே ஒரு சொர்க்கத்துக்கே போயிட்டு வர மாதிரி நம்ம கேட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக அந்த மெனுவை வேறு லெவலில் நான் என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டப்புன்னு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்படியே நம்ம மெனுவை க்ளோஸ் பண்ணிட்டு பை பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஜேகே கேட்டரஸில் பார்த்தீங்கன்னா கிளீனர்ஸ் கூட ஏப்ரானோட ஹைஜீனிக்காக எவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்கன்றத பாருங்கள் பாருங்கள். நம்மளுக்காக டிஃப்ரெண்ட்டாக பல்லூடா கொடுக்குறாங்க, எப்பவுமே ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டரிங்கில் வந்து பல்லூடா கொடுக்குறாங்க. நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபல்லூடா கொடுத்துருந்தாங்க. ஃபல்லூடா ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்தது, செம்ம க்ரீமியாக சூப்பராக இருந்ததுங்க. ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் அன்றைக்கி வேறு லெவல் மெனுங்க, செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்த செம்மையாக சாப்பிட்டோம், பயங்கரமான மெனுஸ் இருக்குது, எதை சாப்பிடுது எதை விடுதுன்னே தெரியாத அளவுக்கு பயங்கரமான மெனு சாப்பிட்டு சாப்பிட்டு வேறு தூத்திச்சுங்க, அந்தளவுக்கு மெனு இருக்குது. செம்மையாக இருந்தது நம்ம நியூ ஜேகே கேட்டர்ஸ், சும்மா கலக்கு கலக்கு கலக்கிட்டாங்க டிஷ்ஷஸ்லாம் போட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஹாப்பியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற மெனுஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பரை கால் பண்ணலாம். நம்ம நியூ ஜேகே கேட்டர்ஸ் கேட்டரிங் குமார் சாரோட நம்பர் இருக்குது, ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே கால் பண்ணுங்கள், இப்போவே கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் நாங்கள் அடுத்தடுத்து போடப்போகிற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து போடப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரோம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், சரி பாய்.